குவைத் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கம். இன்று நாள் 28/10/2021 குவைத்தின் இன்றைய மாலை செய்தி பற்றி பார்க்க மாட்டேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்து நம்ம கேசியக்குள்ளே போகலாம். குவைத்தில் குளிர்காலம் ஆரம்பித்த உடனே வந்து குவைத்துகள் எல்லாருமே வந்து இந்த பர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு டென்ட் போடுவாங்க. இந்த சீசன் வந்து நவம்பர் 15ஆம்தேதியிலேருந்து மார்ச் கடைசி வரை இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு வைப்பு தொகை மாதிரி முன்னாடி வச்சுருந்தாங்க, அந்த ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்காக. அந்த ஃபீஸ் வந்து முன்னாடி 300 தினார் இருந்துச்சு, இப்போ அந்த 300 தினாரம் 100 தினாராக குறைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 200 தினாரம் குறைச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணத்தினால குவைத்தில் நிறைய இந்த மாதிரி கேம்பெயின் டென்ட்ஸ் வந்து வரப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது இல்லாமல் வந்து இதுக்காக ஒரு 20 இடத்தையே தேர்வு செய்திருக்காங்க. அந்த 20 இடத்துக்குள்ளே தான் அவங்க வந்து டென்ட் போட முடியும். இது இல்லாமல் வந்து வேறு இடத்துல டென்ட் போட்டாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி வந்து அந்த டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. கடந்த ஒரு வாரமாகவே வந்து குவைத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. ஸோ இந்த கூட்டம் அந்த வந்து கொரோனா வைரஸின் காரணமாக இருக்க கூட்டம்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா குவைத்தில் வந்து இந்த குளு சீசன் ஆரம்பிக்கும் போது இந்த சிலருக்கு வந்து இந்த குரோனிக் டிசீஸ், அதாவது இந்த நெஞ்சக நோய்களாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த சீசன் சேஞ்சஸ் வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து தவிர்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷன் எடுக்கக்கூடியவங்களோட கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எடுக்கிறது வந்து நல்லது. மற்றவங்க வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வேக்சினேஷன் எடுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குவைத்தை பொறுத்த வரைந்து கொஞ்ச நாளுக்கெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுறது மிகப்பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து குவைத்தில் உள்ள ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை வந்து கத்தியால் குத்திருக்காங்க. இந்த சம்பவம் வந்து அல்கரின் ஏரியாவில் நடந்திருக்குது. இந்த சம்பவம் வந்து எதுக்காக அப்படின்னா அவரோட பார்க்கிங்கில் வந்து அந்த பார்க்கிங் பிரச்சனை காரணத்துக்காக அந்த சண்டை வந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பார்க்கிங் பிரச்சனையாக இருந்தாலும் கத்தியால் குத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான செயல் தான். ஏன் அப்படின்னா கத்தியால் குத்தும்போது சில நேரத்தில் உயிர்களுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க ரெண்டு பேருமே வந்து குவைத் குடிமகன்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் வந்து அல்ட்ராய் நியூஸ் இதெல்லாம் வெளியாயிருக்கு. குவைத்தில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு தான் இந்த நியூஸ். ஏன் அப்படின்னா குவைத்தை பொறுத்த வரையும் கடந்த நாட்களாக வந்து இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹேக்கர்ஸ் திருட்டு நிறைய நடந்துகிட்ருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய தொலைபேசிக்கு யாராவது கால் பண்ணி இல்லைன்னா ஒரு தேவையில்லாத வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைன்னா லோக்கல் மெசேஜ் அனுப்பி உங்களுடைய ஓடிபி நம்பரு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் யாராவது கேட்டாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இந்த சம்பவம் வந்து இந்தியாவில் வந்து அடிக்கடி நடந்துகிட்ருக்குது. ஆனால் இப்போ குவைத்தில் வந்து குறிப்பாக வந்து யார் யார் அக்கௌண்ட்லாம் நிறைய பேலன்ஸ் இருக்கோ அவங்கள வந்து குறி வச்சு இந்த தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க. ஸோ அதனால் யாருமே வந்து யார் கால் பண்ணாலுமே வந்து உங்களுடைய அந்த ஓடிபி நம்பரையோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த், இல்லை உங்களுடைய சிவிலிட்டி நம்பர், இந்த மாதிரி எதையுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா அவங்க வந்து திருடிடுவாங்க. ஸோ அதில் வந்து மக்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸ் உங்களுடைய தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.